ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளிப்படிப்பு. மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. Aquasan, அனைத்து பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேல்ஸ் மற்றும் ஸ்பேர் சேவைகள் வழங்கப்படுகிறது. 18 வருட வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பு பெற்ற நிறுவனம், இந்தியாவில் வேறெங்கும் கிடைக்காத விலையில். நன்மைங்கிறது இப்ப கிடைக்காது. நம்மளாம் செத்து போனதுக்கு பிறகு இறைவன் நாளைக்கு சொர்க்கத்துக்கு கூட்ட பிறகு அவன் தருவான். நோன்பாளி கிடக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கு, ரையான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொர்க்கம் இருக்கு. நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் குடிக்காம இருக்கனால ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப வாயெல்லாம் ட்ரையாக இருக்கும். அது நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கஸ்தூரி வாசத்தை விட அதிகமான வாசமாக அது கருதப்படும். அப்போ இந்த நோன்பாளிக்கு வேறு சில நன்மைகள் எல்லாமே மறுமை உலகத்தில் நாளைக்கு மறுமையில் இறைவனால் வழங்கப்படும். இது ஒரு சைடு. இப்போ நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த 30 நாள் நோன்பு வச்சா என்னென்ன நன்மை அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்குது, ஒரு ஆட்டோ இருக்குது, ஆட்டோ ஓடிக்கிட்டே இருக்குது, எஃப்சின்னு ஒன்று இருக்குது, நிறுத்துகிறோம். ஏன் நிறுத்துகிறோம்? வண்டியை நிறுத்தி அதில் ஏதாவது பழுது இருக்கான்னு பார்த்து, இத்தனை நாளாக ஓடிக்கிட்டே இருக்கு ரோட்டில், எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நிறுத்தி எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி தேவையான பொருட்களை எல்லாம் பண்ணி ஆயில் எல்லாம் மாற்றி நம்ம எஃப்சி கொண்டு வந்து விட்டு அதை புதுமைப்படுத்துகிறோம். இப்போ இயங்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய ஆயுத பூஜை எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா மிஷினையும் நிப்பாட்டி வச்சு அது சர்வீஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி ஒரு தொடர்ந்து இயங்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வுன்னு ஒன்று வேணும். மனிதன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பான், அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பான். இந்த மனிதனுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது இல்லையா, அந்த ஓய்வு தான் இந்த மாதம் ரமலான் அப்படிங்கிற மாதம். மனிதனுக்கு ஓய்வுனா என்ன ஓய்வு? மனிதனுடைய உடலுக்கு ஓய்வு, மனிதனுடைய உடலுக்கு ஓய்வு, மனிதனுடைய உடலுக்கு ஓய்வு. ஏன்னா மனுஷனுடைய உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் நீங்கள் உழைக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கிடையாது, அதாவது உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மனிதனுடைய உடலுக்கு ஓய்வுனா எந்த மாதிரி ஓய்வு? உள்ளத்திற்கு ஓய்வு, உடலுக்கு ஓய்வு. மனிதனுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அதாவது அடித்து பிடிச்சி சம்பாதிக்கணும், எதுக்காக சம்பாதிப்போம் நம்ம எல்லாருமே? சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கிறோம். எல்லோரும் எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பாட்டுக்காக சம்பாதிப்போம். இங்கே தான் நாங்கள் சாப்பிடவே இல்லையே இந்த 30 மாதம். அப்போ எதுக்காக நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துக்கே லீவ் விட்டாச்சு இப்போ, அப்போ அதுக்கு தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த மனிதனுடைய அன்றாட நடைமுறைகளுக்கு ஓய்வு தான் இந்த ரமலான். இப்போ இந்த நோன்பு வெப்பதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிங்க, அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பதில் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இந்த நோன்புனால் மருத்துவம் இருக்குது, உடலுக்கு மெடிசன். ரெண்டாவது மனசுக்கு மெடிசன். மூணாவது பொருளாதாரத்தை வளர்க்கும், பொருளாதாரம். நான்காவது சமத்துவம். ஐந்தாவது மனித நேயம். ஆறாவது சகிப்புத்தன்மை. ஏழாவது நற்பண்புகள். இந்த ஏழு விஷயமும் இந்த நோன்புனால் கிடைக்கும். இந்த மருத்துவம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இப்போ மருத்துவத்தை பற்றி எல்லாரும் பேசிட முடியாது. மருத்துவத்தை பற்றி ஒரு டாக்டர் பேசினாங்க தெரியுமா, நொங்கு சாப்பிட்டா என்னாகும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி மருந்தை பற்றி சொல்ல முடியாது. அவர் பிடிச்சிட்டு போய் என்கொயரிலாம் போட்டுட்டாங்க. ஆனால் மருத்துவத்தை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பிபிசியில் இந்த நோன்பு வைப்பவர்கள் குறித்து ஒரு ஆய்வு செய்து அவங்களும் ஒரு அறிக்கை விடுறாங்க. நம்ம இப்போ கூட அஸ்வின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர் சொல்கிறார் என்னென்னா, நம்ம உடம்பில் நீண்ட நாளாக தேங்கி கிடக்கிற நச்சுக்கள் இருக்குல்ல, கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள் எல்லாம் இதில் கரைஞ்சிரும். எப்படி கரையும்? இப்போ உடம்புல நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றோம், அந்த இட்லியில் இருக்கிற சத்து வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், ரெண்டு மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அந்த சத்து தீந்து போன உடனே பசிக்கும், பசிச்சோடனே திரும்ப என்ன செய்வோம், ரெண்டு வடையை சாப்பிடுவோம், திரும்ப லஞ்ச் சாப்பிடுவோம். அப்போ உடம்புல இருக்கிற சத்து தீர தீர நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம்.
ஆனால் நோம்பில் காலையில் பசிக்குது, எதையுமே சாப்பிடலை. அப்போ உடம்பு தேடும், எங்கிருந்துடா சத்தம் எடுக்கிறது. ரெண்டு இட்லியை சாப்பிட்டான் இவன், ரெண்டு இட்லியோட சத்து முடிஞ்சு போச்சு, வேறு எதையுமே சாப்பிட்டு தொலைக்க மாட்டேங்கிறான். இந்த சத்தை நான் எங்கே போய் தேடுறதுன்னு உடம்பு ஃபுல்லாக தேடும்போது உடம்பில் கொழுப்புன்னு ஒன்று இருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா. அந்த கொழுப்புக்களை, கொழுப்பில் இருக்கிற சத்தை பூரா இழுத்துரும். கொழுப்புனாலே என்னென்னா, தேவைக்கு அதிகமான சத்துக்கள் குப்பைகளாக சேருவது தானே கொழுப்பு. தேவைக்கு அதிகமாக ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும் நமக்கு, ஆனால் நம்ம 10 இட்லி சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி இந்த ஒரு வருஷம் முழுவதும் நம்ம உடம்பில் தேங்கி கிடக்கிற அந்த குப்பைகள், கொழுப்புகள், இதெல்லாம் என்ன ஆகுனா, இந்த பசியின் காரணமாக கரைச்சி இழுத்து இழுத்து கரைச்சி 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 உடம்பில் இருக்கிற அத்தனை கொழுப்புகளையும் கரைச்சிரும். குறிப்பாக அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கொழுப்பு, அதாவது கொழுப்பு மற்றும் நச்சு வந்து இதன் மூலமாக வெளியேறிவிடும். கீட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ், கீட்டோஸ், அது வெளியேறிடும். நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு இருக்கு இல்லையா, அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் மூளை இருக்கு இல்லையா, மூளை, மூளை நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சாப்பிட்டா என்ன வரும், நல்லா பிரியாணி முட்டிட்டு பயங்கரமாக சாப்பிட்டு ஒரு பீடா போட்டு உட்காந்தோம்னா என்ன வரும், நல்லா தூக்கம் வரும். தூக்கம் ஏன் வருது, மூளை வேலை செய்யலை, மந்தமாக இருக்குது. அதே நேரத்தில் பசியோடு இருக்கும்போது தூக்கம் வராது, கரெக்டாக தூக்கமே வராது. ஏன்னா பசியினால் இதெல்லாம் இந்த சுரப்பிகள்லாம் தூண்டப்பட்டு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அது மாதிரி பிரெயின் டிரைவ்டு நியூரோடாபிக் ஃபேக்டர் அப்படின்னு பிடிஎன்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அதிகமாகுமா, அப்படி அதிகமாகும் போது மூளை அதிகமாக வேலை செய்யும், புதிய செல்கள் அதிகரிக்கும், புதிய செல்கள் சுரக்கும், அதனால் மூளை அதிகரிச்சிடும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் நான் அப்ளை சொன்னேன்ல, அதனால் என்னென்ன நல்லது நடக்கும்னா ஹார்ட் அட்டாக்கு வராது, ஹார்ட் அட்டாக்கு வராது, ஸ்ட்ரோக் வராது, ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க, ஸ்ட்ரோக் வராது. அடுத்து கார்டிசால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடலில் அந்த கார்டிசால் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், உடலில் வலிகள் இருக்கும், போய் படுத்தால் பயங்கரமாக வலிக்கும், அதெல்லாம் காரணம் கார்டிசால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இதுதான். அது குறைஞ்சிரும், அப்போ ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து குறைஞ்சிரும், உடல் வலிகள் போயிடுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகிறதில்லை, ஸ்ட்ரோக் வரப்போகிறதில்லை, கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை சேர்ந்து கிடத்துகிற உடம்புல இருக்கிற அத்தனையுமே குறைச்சிருது. அப்போ நோன்புனால் மருத்துவம் சார்ந்து இத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நோன்பு எல்லோரும் வைக்கலாம், நோன்பை எல்லோரும் வைக்கலாம், நீங்களாம் விரதம்னு வச்சுருப்பீங்க இல்லையா, அது மாதிரி நோன்பு அனைவரும் வைக்கலாம். இந்த நோன்பு வைக்கிற போது இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழிமுறை என்னென்னா, நீ பசிச்சு மட்டும் இருந்தே தாகிச்சுட்டு பசிக்க சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்க மாட்டேன், ஆனால் என்ன செய்வேன், நான் எப்பவும் போல் பழைய வாழ்க்கையில் தான் இருப்பேன் அப்படின்னா அந்த நோன்பு எதுக்கும் பயனளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் பயனளிக்காது, ஒரு நாய் பட்டினி கிடக்கும்ல அந்த மாதிரி ஆகி போயிடும், எதுக்கும் யூஸ் இல்லை. ஆனால் நீ என்ன செய்யணும், எப்படி நீ பசி சாப்பாட்டை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்கியோ, எப்படி நீ தண்ணியை பார்த்துட்டு குடிக்காமல் இருக்கியோ இறைவனுக்கு பயந்து, அந்த மாதிரி உன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி தவறான விஷயம் செய்யக்கூடாது. ஒருத்தர் டவுட் கேட்பறான், எங்கள் நோன்பு வச்சா எச்சி முழுங்கலாமான்னு கேட்பறான். போய் சும்மா போய் ஒரு நோன்பு வச்சா எச்சி முழுங்கலாமா, நோன்பு வச்சா எச்சி முழுங்கலாமான்னு ஒருத்தர் போய் கேட்டே இருந்தாரான் ஒரு பாய் போய். அதுக்கு அவர் சொன்னாராம் அவர் அஜரத்து, எப்பா நோன்பு வச்சா எச்சியெல்லாம் முழுங்கலாம், ஆனால் அடுத்தவன் சொத்தை தான் முழுங்கக்கூடாது அப்படின்னாரான், அடுத்தவங்க சொத்தை அடித்து முழுங்கக்கூடாது அப்படின்னாராம். அந்த மாதிரி நோன்பு அப்படிங்கிறது ஒரு பரிசுத்தமானது, நம்மை தூய்மைப்படுத்துவது, வெளிப்புறத்திலும் தூய்மைப்படுத்தணும், உள்ளேயும் நம்மளை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். அடுத்து உளவியல் சார்ந்து, இந்த மனசு சார்ந்து எப்படி சார் அப்படின்னு இங்கே கேட்கலாம். இப்போ மனசு சார்ந்தும் பாருங்கள், இந்த ஒரு மாதம் முழுக்க ஒரு நோன்பாளி ஒரு தவறை செய்கிற போது நான் நோன்பு வச்சுருக்கேன் அதனால் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். நீங்கள் போய் ஒரு பாய் பாய் வாங்க பாய் ஒரு தம்மை போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நான் நோன்புங்க அப்படியா, சரி பாய் அங்கே ஒரு சண்டையாகி போச்சு வாங்க சண்டைக்கு போகலாம், இல்லை நான் நோன்பாளி நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.